வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம லவன்லி காங்கிரீட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மிஷினோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து என்னென்னா எக்ஸலண்ட்டு, டைப் வந்து என்னென்னா ஓஸ் டைப்பில் இருக்கும். ஓஸோட ஒரிஜினல் லவன்லி பிரேக்கரோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,500 சம்திங் அந்த ரேட்டுக்கு வந்துடும். நீங்கள் நார்மல் லோக்கலாக போவீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஒரு 12-13 அந்த ரேட்டுக்கு இருக்கும், ஆன்லைனில் இருக்கும். அமேசானில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா 10,500 இந்த லவன்லி டைப் கிடைக்குது. இந்த கம்பெனி வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு இருக்கும், பாக்ஸ் இருக்கும். வாங்க இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாக் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டேஜ் சின்னதாக இருக்குது, நான் கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய டேபிள் ரெடி பண்ணிடுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கேட்லாக் மாதிரியே அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு கொடுத்துருக்காங்க, ஷார்ட் பிட்டு, லவன்லி பிட்டு ஷார்ட் பிட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா உள்ள மிஷின் இருக்குது, மிஷினோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம் ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா இதுதான் லவன்லி மிஷினு, 11 கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் வந்து என்னென்னா மேக்ஸிமம் காங்கிரீட் உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷினோட ஃபஸ்ட்டு சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். இதுதான் உங்களுக்கு சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இது வந்து என்னென்னா ஸ்பீடு கண்ட்ரோலர், 6 வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடு வச்சுக்கலாம், 1-6 வரைக்கும் இருக்கும். அதோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு இங்கே ஹேமரிங் ஆப்ஷனும் மாறும். இல்லை நீங்கள் மேக்ஸிமம் 4 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, 5 எப்போவா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக 6 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆர்மிச்சர் வந்து சீக்கிரம் வீக் ஆகி சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 4 வச்சுக்கோங்க. பர்பஸ் 4 வைக்கிறதா நமக்கு ஆர்மிச்சருக்கு சேஃபு, கொஞ்சம் மிஷின் ஓடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த லைட் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து லைட்டு. இந்த லைட்டு வந்து எதுக்காக அப்படின்னா கார்பன், இந்த இடத்துல தான் கார்பன் வரும். இந்த கார்பன் வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் தேஞ்சிருச்சு மாற்றணும் அப்படின்னாச்சுனா இது வந்து அலாரம் மாதிரி அடிக்கும். ஸோ இந்த லைட்டை பொறுத்து நீங்கள் கார்பன் வந்து கரெக்டாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோதான், இந்த இடத்துல வேறு இந்த ஆப்ஷன் இருக்காது. சுவிட்ச் இருக்கும், ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பிட்டை மாட்டி அடித்து உடைக்க வேண்டியதான். கார்பன் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். அந்த கார்பன் லவன்லி கார்பன் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அப்புறம் இதில் பிட்டு லாக் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இருங்க, நான் சொல்கிறேன். இதான் மிஷினு. மிஷினில் பிட் பார்த்தீங்கன்னா பிட் லாக்கிங் உள்ள ஆல்ரெடி கொஞ்சம் கிரீஸ் வச்சு தான் அனுப்பியிருப்பாங்க. பிட் லாக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதான் பிட்டு. இந்த பிட்டில் வந்து 2 பவுல் டைப் இருக்கும். இந்த 226 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பெரிய இது வந்து கீவே மாதிரி இருக்கா, இந்த இடத்துல வந்து பவுல் டைப் இருக்கும். இந்த டைப்பில் வந்து உள்ளே இருக்கிற பால் உட்காரும், அவ்வளோதான். நீங்கள் இதை இப்படி போட்டுட்டு திருக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல லாக் ஆகும், அந்த இடத்துல அப்படியே இறக்க வேண்டியதான். இதுதான் உங்களுக்கு இந்த லாக்கிங் மெத்தடு. பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஆயிடுச்சு. என்ன பர்பஸ்னா அவங்க க்ரீஸ் வச்சுருக்கிறதுனா உங்களுக்கு ஓவர் டைட்டாக இருக்குது. கழட்டும் போது என்னென்னா அதை இந்த சைடில் இந்த பிளாஸ்டிக் புஷ் இருக்கும், இதான் அந்த பால் போய் போடுறதுக்கு. இப்போ நீங்கள் இழுக்கும்போது அந்த பால் வந்து சைடு விளையிடும், நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இருக்கும். மாட்டும் போது மறுபடியும் இப்படி வச்சுட்டு திருக்கிட்டு மாட்டிட்டு எடுத்துடுவோம். இப்படிதான் இருக்கும். இதுதான் பிட் லாக்கிங் மெத்தட். வாங்க உங்களுக்கு நான் மிஷினாக ரன் பண்ணி காட்டுறேன். சுவிட்ச் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பீடு வந்து 1 வச்சுக்கலாம். 1 வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனாக சவுண்ட் கேட்கும். மிஷின் ஷேக் ஆகுது உங்களுக்கு தெரியலான்னு எனக்கு தெரியல. மிஷின் சவுண்டும் கேட்கும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் லோக்கல் கம்பெனி வாங்குறதே நல்லது. கார்பன் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்பீடு கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மிஷின் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோ அன்பாக்சிங் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கார்பன்டர், மெக்கானிக்கல் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி மிஷின்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன், கார்பன் சேஞ்ச், ஆர்மிச்சர் சேஞ்ச், அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு அடிக்கடி நான் போட்டுகிட்டே இருக்கேன். தேங்க்யூ.